ஊரக நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் 36 வார்டுகளை கொண்ட பொள்ளாச்சி நகராட்சியை 31 வார்டுகளில் வெற்றி பெற்று நகராட்சியை கைப்பற்றியது. தமிழகத்தில் ஊரக நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலை நடத்த தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டதை அடுத்து பொள்ளாச்சியில் 36 வார்டுகளில் தேர்தல் நடைபெற்றது. கடந்த 19ஆம் தேதி வாக்குப்பதிவு நடந்தது. வாக்கு எண்ணிக்கை பாலக்காடு சாலையில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் வாக்கு எண்ணும் மையம் அமைக்கப்பட்டிருந்தது. இன்று காலை 8 மணிக்கு வாக்குப்பதிவு தொடங்கியது. முதலில் தபால் ஓட்டுகள் எண்ணப்பட்டு அதன் பிறகு வாக்கு இயந்திரங்களில் பதிவான வாக்குகள் எண்ணப்பட்டது. இதில் ஆரம்பம் முதலே திமுகவினர் முன்னணியில் இருந்தனர். இறுதியில் 36 வார்டுகளில் 31 வார்டுகளை திமுக கைப்பற்றியது. அதிமுக மிகப்பெரிய தோல்வியை சந்தித்து 3 இடங்களை மட்டுமே கைப்பற்றியது. சுயேட்சை 2 இடங்களில் வெற்றி பெற்றனர். எனது பெயர் சாந்தி முருகன். இந்த 63வது வார்டில் வந்து மாநகராட்சி மாமன்ற உறுப்பினர் பதவியில் போட்டியிட்டு பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுள்ளேன். கழக தலைவர் தளபதி தங்க தளபதி அவர்களுக்கு என்னுடைய நன்றிகள். எனக்கு வாய்ப்பளித்ததற்கு மிக சிறந்த நன்றிகள். என்னோட வார்டில் வந்து இந்த 63வது வார்டில் வந்து 52 வீதி இருக்குங்க. அதில் வந்து நான் பிரச்சாரத்துக்கு போகும்போது பார்த்திங்கன்னா நிறைய பேர் குறைகள் நிறைய பேர் சொன்னாங்க. அதில் நான் எல்லா அடிப்படை தேவையான வசதிகளையும் செய்து தருவேன். முக்கியமாக என்ன சொல்ல வராங்க, அதில் பாதாள சாக்கடை திட்டம் வந்து நிறைய ஏரியாவில் அது வந்து ஜாயின் பண்ணாமல் வச்சுருக்காங்க. அது நான் வந்தவுடனே பண்ணி கொடுக்குறேன்னு உறுதியளிக்கிறேன். இப்போ முதல்ல நீங்கள் கார்ப்பரேஷனில் ஃபஸ்ட் வரைக்கும், ஆமாம், இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது? ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. நான் அது அதிக அந்த இந்த 100 வார்டிலேயே வந்து நான் ரொம்ப சிறப்பான வாக்கு பெற்றிருப்பேன்னு நினைக்கிறேன். அறிவிப்பு வந்து எல்லா வார்டிலையும் வரல. ஆனால் நான் நல்ல லீடிங்கில் வந்திருக்கேன். என்னோடய ஓட்டு பார்த்திங்கன்னா 6641 ஓட்டு பெற்றிருக்கேன். உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்களித்த அனைத்து வாக்காளர் பெருமக்களுக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன்.